எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். ஒரு நாள் கடவுள் உங்க முன்னாடி வந்து உங்களை ஒரு எமோஷன் ஃப்ரீ மேனா எமோஷன் ஃப்ரீ உமனா மாத்திட்டாரு. உங்களுடைய கோபம், குரோதம், லோபம், மோகம், உங்களுடைய பொறாமை, போட்டி, இந்த மாதிரி எந்த ஒரு எமோஷனுமே உங்களுக்குள்ள இல்லை. உங்களுடைய பாஸ்ட்ல நடந்த மோசமான சம்பவங்களா இருக்கலாம், பிரசன்ட்ல நீங்க பண்ணிட்டு இருக்க கஷ்டமா இருக்கலாம், உங்களோட சக்சஸா இருக்கலாம், ஃபெயிலியரா இருக்கலாம், எல்லாத்தையுமே டிலீட் பண்ணி விட்டுறாரு. உங்களை வந்து ஒரு ஞாபகம் மாதிரி ஸ்டேஜ்லயே மாத்திடுறாரு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி உங்களை ஒரு ஒயிட் பேப்பரா மாத்தி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறாரு. அந்த இடத்துல எல்லா விஷயமும் இருக்கு. நீங்க அந்த ஒரு நாள் வந்து நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா என்ஜாய் பண்ணலாம், ஜாலியா இருந்துட்டு இருக்கலாம். இந்த ஒன் டே உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சூப்பரா நீங்க மாற ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட தாட் அண்ட் கிளீன் உங்களோட தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் வந்து கிளீன் ஆனதுனால எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு சோகமா இருக்கலாம், வருத்தமா இருக்கலாம், எந்த நோமும் இல்லாம நீங்க வந்து ஒரு வைட்டாலிட்டி நிறைஞ்ச ஒரு ஒரு உமனா ஒரு மென்னா மாறிட்டு வந்துட்டே இருப்பீங்க. இந்த விஷயத்த கடவுள் வந்து உங்களை எமோஷன் ஃப்ரீ மென்னாவும் எமோஷன் ஃப்ரீ உமனாவும் மாத்தாம நீங்க இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க, நீங்க இப்ப என்ன ஃபேஸ் லைஃப்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க சக்சஸ் அடைஞ்ச பர்சனா இருக்கலாம், இல்ல ஃபெயிலியர் சந்திச்சுட்டு இருக்க பர்சனா இருக்கலாம், என்ன சந்திச்சாலுமே கூட சரி, நீங்க ஒரு எமோஷன்லெஸ் பர்சனா மாறி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் உங்களுடைய தாட்டையும் வந்து ப்ராப்பரா நடத்தி கொண்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சிக்மா குவாலிட்டிஸை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த குவாலிட்டி அதிகமா வளர்த்து வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற பர்சன் வந்து ஒரு அக்மார்க் சிக்மா மேலா இருந்துட்டு இருக்காரு. ஒரு அக்மார்க் சிக்மா மேல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தன்னை சுத்தி என்னதான் பிரச்சனை நடந்தாலும், தன்னை சுத்தி எவ்வளவு பெரிய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் எந்த ஒரு எமோஷனுமே இல்லாம ப்ராப்பரா அந்த எமோஷனை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுனால இவரை வந்து ஒரு அக்மார் சிக்மா மேல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிவபெருமான தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சிவபெருமான அக்மார் சிக்மா மேல் எதுக்காக சொல்றேன், இவருடைய அக்மார் சிக்மா மேல் குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்க சப்போர்ட்டுக்கும் உங்க சஜஷன்ஸ்க்கும் வீடியோக்குள்ள போயிடலாம். லார்ட் சிவா அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இந்து சமயம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு காட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இம்பார்ட்டண்ட்டான காட் அப்படின்றதெல்லாம் தாண்டி லார்ட் ஆஃப் மோக்ஷா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவரை லார்ட் ஆஃப் கர்மா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கர்ம வினைகளை வந்து தீர்த்துக்கிறதுக்காக இவர் போய் வாங்கினா கர்ம வினைகள்லாம் தீர்த்துருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்துசம்ல மற்ற கடவுளா பார்க்கப்பட்டுட்டு இருக்க விஷ்ணு பகவானா இருக்கலாம், பிரம்மதேவரா இருக்கலாம், முருகர், விநாயகர், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த கடவுள்களுக்கும் இவருக்கும் வந்து அப்படியே எக்ஸாஜரேஷன் அப்படியே வைஸ் வர்சாவா இருப்பாரு. ஒரு கடவுள்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து கடவுள் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த காட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனாவும் இருந்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம லார்ட் சிவா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த சிவபெருமான் வந்து ரொம்ப இன்னசென்டான லார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்ன எதனால அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவரை நோக்கி வணங்குறவங்க ஒரு ஹோல் ஹார்ட்டட்லி இவரை ப்ரே பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அசுரர்களா இருக்கலாம், தேவர்களா இருக்கலாம், அது அவருக்கு வந்து தெரியவே தெரியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கவே தெரியாது. யார் இவர்கிட்ட அன்போட போனாலும் உண்மையான அன்போட பிரார்த்தனை செஞ்சாலும் அந்த பிரார்த்தனையை வந்து நிச்சயமா பழிக்க வைக்கிற ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டு வந்துருக்காரு. இவர் வந்து என்ன மாதிரி சிக்மா குவாலிட்டிஸ்லாம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எமோஷனல் டிட்டாச்மெண்ட். ஒரு முக்கியமான சிக்மா குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் டிட்டாச்சா இருக்காங்கன்றத பேஸ் பண்ணி தான் அவங்க சிக்மாவா இல்லையா அப்படின்றது தெரியும். இந்த விஷயம் சிவபெருமான வந்து வேற லெவல்ல வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இமயமலையில வந்து தியான வடிவத்தில் இருந்துட்டு இருக்காரு. இவருடைய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒரு பக்தர்னு சொல்லலாம், தலையாய பக்தர்னு சொல்லலாம், ராவணேஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சிவபெருமான நோக்கி பயங்கரமான தவம் இருந்து சிவனை நோக்கி ஒரு வரம் கேட்க அவர் இமயமலையில சந்திக்க போறாரு. அந்த இடத்துல ராவணன் என்ன வரம் கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நாங்க இந்த மாதிரி வந்து சூப்பரா வந்து உங்களை தவம் பண்ணி உங்களை வந்து ப்ளீஸ் பண்ணிட்டேன், இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வரம் கேட்க போறேன்னு ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய மனைவி பார்வதி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே சிவபெருமான் வந்து ஷாக்கும் ஆகல, டென்ஷனும் ஆகல, கோபமும் படல. ஏன்னா வந்து ஒரு பர்சனுடைய ஒரு முக்கியமான பிரைடே அவருடைய வைஃப் தான், அவங்களுடைய அதுவும் சிவபெருமான் வந்து தன்னில வந்து ஒரு பாதையவே கொடுத்தவர் பார்வதிக்கு. இந்த விஷயத்த கேட்கும்போது சிவபெருமான் வந்து ஒரு டென்ஷனை கூட ஃபேஸ்ல காட்டவே இல்லை. என்ன இவன் வரமா தன்னோட மனைவியே கேட்கறான்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, சரி எதுக்காக நீ ஃபர்ஸ்ட் இந்த வரத்தை கேட்கற அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்றாரு. அதுக்கு ராவணேஸ்வரன் என்ன சொல்றா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க என்னதான் சிவபெருமான இருந்தாலுமே கூட சரி, உலகமே உங்களோட நாமத்தை சொல்லி கொண்டாடினாலுமே கூட சரி, பார்வதி மாதிரி சக்தி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேர்ள் உங்க கூட இணையும் போது மட்டும்தான் நீங்க இன்னுமே சூப்பரா இருந்துட்டு இருக்கீங்க, உங்களோட பவரும் இன்னுமே வந்து எக்ஸாஜரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா சக்தி இல்லாம சிவம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ இந்த ஆதிபரா சக்தின்னு சொல்லப்படுற இந்த பார்வதியை வந்து நான் ஓனர்ஷிப் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நானும் அந்த லெவல பெரிய லெவல ஒரு பவர்ஃபுல்லான மென்னா மாறிடுவேன்றதுக்காக தான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. உடனே டக்குன்னு யோசிச்சுட்டு, சரி யூ கேன் காரியம், நீ போய் எடுத்துக்கோப்பா, நம்ம இப்ப இமயமலையில இருக்கோம், பக்கத்துல வந்து மானசரோவர் இருக்கு, அந்த மானசரோவர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நீர்வீழ்ச்சியில தான் வந்து அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க, யூ கேன் கேரி ஆன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு அமுச்சு விட்டுடுறாரு. இந்த இடத்துல எந்த ஒரு மென்னா இருந்தாலுமே பயங்கரமா கோவப்பட்டு ஏன் சிவபெருமான் ருத்ர தாண்டவமே ஆடி இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல அவர் யோசிச்ச விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அனாலிட்டிக்கலா லாஜிக்கலா திங்க் பண்ணிருக்காரு. ரெண்டு விஷயம் இங்க ப்ராப்பரா பண்ணணும். முதல் விஷயம், நம்மளுடைய பக்தனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அவர் நம்மளை நோக்கி அவ்வளவு தூரம் வந்து தவம் பண்ணிருக்காரு.
ரெண்டாவது விஷயம், சிவபெருமான் லாஜிக்கலா திங்க் பண்ண விஷயம் என்னவா இருந்தது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, கிளியரா அவருக்கு ஒரு விஷயம் தெரியும், பராசக்தியோட நிழலை கூட சிவனை தவிர்த்து வேற யாருமே மிதிக்க கூட முடியாது, அந்த அந்த ஒரு பவரா இருக்கலாம், அந்த ஹீட்டா இருக்கலாம், யாராலையுமே தாங்க முடியாது, அவங்க பஸ்பம் ஆயிடுவாங்க அப்படின்றது அவருக்கு தெளிவா தெரியும். அதனாலேயே வந்து அவருடைய பக்தனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, அவருடைய மனைவியும் அவங்க காப்பாத்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த மறுபடியும் தியான வடிவத்துல போயிடுறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச பார்வதி என்ன பண்றாங்க, ஒரு இன்ட்யூஷன்ல பார்வதி அம்மனுக்கு வந்து இந்த ஒரு திங்கிங் வர ஆரம்பிக்குது. ஓகே, இந்த மாதிரி வந்து அவர் சிவபெருமான் வந்து ஒரு வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த சிவபக்தியில சிறந்த ராவணனுடைய அந்த வரத்தை வந்து பொய்யாக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து அவங்கள மாதிரியே குளோன் ஒரு ஒரு வடிவத்தை உருவாக்கி ஒரு ஃப்ராகா ஒரு தவளையா மாத்தி அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல ராவணேஸ்வரன் அங்க போகும்போது அந்த ஃப்ராக் வந்து மண்டோதரியா மாறுச்சு, பார்வதி அம்மனுடைய ஒரு வடிவமா இருக்கிற மண்டோதரியா மாறுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி மண்டோதரியை வந்து ராவணேஸ்வரன் திருமணம் செய்யற மாதிரி ஒரு காட்சி வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்மா குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன், எமோஷன் ஃப்ரீயா இருக்கிறது. என்னதான் நம்மளை வந்து கோவப்படுத்துற மாதிரியும் நம்மளை வந்து நம்மளோட எமோஷனோட விளையாடுற மாதிரியும் இங்கே இருக்கிற பீப்புள் என்னதான் பேசினாலுமே கூட கொஞ்சம் நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணால் அந்த பர்சனையும் நம்ம வந்து ப்ராப்பராக ரூட் பண்ணி விட்டுற முடியும், நம்மளோட எமோஷன் நம்ம ப்ராப்பராக காப்பாற்றிக்க முடியும் சொல்லப்படுதான் சிவபெருமானுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிக்மா குவாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது சிக்மா குவாலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய ஓன் ஸ்கின்லேயே வந்து அவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான சிக்மா குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்களோட ஹேர் ஸ்டைலாக இருக்கலாம், அவங்களுடைய உடம்பு நிறமாக இருக்கலாம், அவங்களோட ஹைட்டாக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம், அதுலேயே சிக்மா பீப்புள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சிவபெருமான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துகிட்ருப்பாரு. பொதுவாகவே வந்து சிவன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கடலை வணங்கும் போது நமக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப டவுட்டாகவும் ரொம்ப மெஸ்மரைசிங்காகவும் வந்துட்டு இருக்கும், எப்படி இவர் இப்படி இருக்காரு. பொதுவாக கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து பயங்கரமாக இருக்கணும், பயங்கரமாக அலங்காரம் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம வந்து லார்ட் விஷ்ணு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கும்போதே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பல நகைகளை போட்டு அலங்கார பிரியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஒரு மெஜஸ்டிக்காக இருந்துட்டு இருப்பாரு. ஆனால் சிவபெருமான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சுடுகாட்டில் இருக்கிற ஒரு கடவுள்னு சொல்கிறாங்க, எரிஞ்சு போன பிணங்கள்ல இருந்து சாம்பிள் எடுத்து உடம்ப தேய்ச்சிட்டு போகிற ஒரு கடவுள்ன்றாங்க, ஜடைமுடியோடு இருந்துட்டு இருக்காரு, ஒரு புளித்தோல் போத்திட்டு இருக்காரு, எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணிக்க மாட்டாரு, இவர் எப்படி நம்ம கடவுள்னு ஏற்றுக்கிறதுன்ற ரேஞ்சுக்கு இருப்பாரு, ஆனால் அவர் தான் உலகமே போட்டிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இந்த லெவலில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இவர் ஏன் இவரோட ஓன் ஸ்கின்லேயே கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதனாலதான் அவரை லார்ட் ஆஃப் மோக்ஷா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மோட்சம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து இங்கே நம்ம அனுபவிக்கிற இந்த உலகத்தை அனுபவிக்கிற வந்து சில சில விஷயங்கள், நம்ம டேஸ்டான ஃபுட்டு சாப்பிட்லாம், பிடிச்ச பொண்ணு கூட வாழ்றதா இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதா இருக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ப்ளஷர் கொடுக்குதோ இதெல்லாம் நம்மளோட சொர்க்கம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை காட்டுறது தான் சிவபெருமான். இதெல்லாமே மாயை தான்ப்பா, நீ நீயா இருக்கும் போது நீ எந்த விஷயத்துக்கும் அடிமையாகாத போது மட்டும்தான் வந்து உன்னுடைய ஐம்புலங்களை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது மட்டும்தான் வந்து நீ உன்னுடைய ஓன் ஸ்கில்லையே நீ வந்து கான்ஃபிடண்டாக இருக்கும் போது மட்டும்தான் நீ என்லெஸ்ஸான ஹாப்பினஸ் அனுபவிக்க முடியும், என்லெஸ்ஸான மோட்சத்தை அடைய முடியும்னு சொல்லப்படுற விஷயத்தை காட்டுறதுக்காக தான் அவர் அவராகவே இருக்கிறாரு, அதையும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான சிக்மா குவாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுங்க. மூணாவது விஷயம், லஸ்ட் ஃபைரர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிக்மா குவாலிட்டி நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான் ஒரு நாள் வந்து தியான வடிவத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது, மேக்ஸிமம் சிவபெருமான் தியான வடிவத்திலே தான் இருந்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல வந்து காமதேவன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடவுள் என்ன பண்ணுறார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு காம உணர்வாக இருக்கலாம், காதல் உணர்வாக இருக்கலாம், இதை அதிகரிக்க செய்யணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அவரை நோக்கி வந்து ஒரு அம்பு விட ஆரம்பிக்கிறாரு. இவருடைய அம்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மலர்களால் சுத்தப்பட்டிருக்கும். இவர் அம்பு யார் மேலே பட்டாலுமே கூட சரி அவங்க மனசுக்குள்ளே வந்து காதல் வந்து பொங்கி வழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரியான பர்சனாக இவர் இருக்கிறதுனால வந்து இவரோட அம்பை வந்து சிவபெருமான் மேலே விடும்போது டக்குனு சிவபெருமான் மேலே அந்த அம்பு பட்ட உடனே அவர் கண் திறக்க ஆரம்பிக்குது. கண் திறந்த உடனே அந்த கண் பார்வையே வந்து காமதேவனை எரிச்சு சாம்பலாக்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அவர் டைரெக்டாக போயிட்டு அந்த சாம்பலை வந்து உடம்பு மேலே எடுத்து பூசிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்போ தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து நாங்கள் தான் வந்து உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற காதல் உணர்வு அதிகப்படுத்தணும், உங்களுக்கு வந்து ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணோம், இவரை போய் எரிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு சிவபெருமான் சூப்பராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. என்ன சொல்வார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, நான் காதல் உணர்வுக்கும் காம உணர்வுக்கும் எதிரானவன் கிடையாது, ஆனால் உண்மையிலே ஒரு ஆண்மகன் எப்போ வந்து யாருக்குமே அடிமை இல்லாமல் தன்னிலையா வாழ்றான் அப்படின்னு சொல்லப்படுது தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் மனசுக்குள்ள எழுற காம எண்ணமா இருக்கலாம், காதல் உணர்வா இருக்கலாம், அது அவனுக்குள்ள இருந்துதான் வெளிப்படணுமே தவிர்த்து வெளியில இருக்கிற எந்த விஷயத்து மூலியமாவும் எந்த பிரஷர் மூலியமாவும் அவன் பார்வை மூலியமா அவன் அகப்பட்டு அது மூலியமா அதுக்கு அடிமையாயிடக்கூடாது. இந்த விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நான் அந்த உணர்வுக்கு அடிமையாயிடுவேன், என்னோட உணர்வை தான் என்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். அது முக்கியமா காம உணர்வு அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் ஒரு ஆண்மகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவன் சிறந்த ஒரு ஆண்மகனா ஒரு ஒரு உறுதியான ஒரு ஆணா இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதே சமயத்துல
இப்போ ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ஏதோ ஒரு ஒரு கேர்ள் ஒரு அழகுல மயங்கறதா இருக்கலாம், ஒரு பொண்ணுக்கு அடிமையாகிறதா இருக்கலாம், அவங்க தான் உலகம் வாழ்றதா இருக்கலாம், அந்த மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை போறது மட்டும் இல்லாம அவனோட சந்ததியே கூட அதை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். அவனுக்கு அப்புறமா வர பீப்புள் கூட இப்படிதான் வாழும் சொல்லிட்டு அவனை பார்த்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதனால ஒரு கேர்ளை எவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் பண்றோமோ, ஒரு கேர்ளுக்கு எவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்குறோமோ, அந்த லெவலுக்கு நம்மளுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்து அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஹை வேல்யூ உமனையும் வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டுவாரு. இதுவும் ஒன்னாவது இம்பார்ட்டன்டான சிக்மா கரெக்ட். சிக்மா மேல்ஸும் எப்பயுமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எல்லாரும் எல்லா கேர்ள்ஸ் கிட்டயுமே போய் பேசிக்கிட்டு எல்லாருக்கிட்டயுமே வந்து மிங்கில் ஆகிட்டு இருக்க மாட்டாங்க. கரெக்டான ஒரு ஹை வேல்யூ உமனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், அது எந்த ஒரு தாட்டாக இருந்தாலும் ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம், அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மென்ஷன் இருந்துருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ நாலாவது குவாலிட்டி என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காமன் கம்போஸ்டாக இருந்துட்டு இருப்பார் சிவபெருமான். இது 99% தான், ஆனால் 1% வந்து ருத்லெஸ்ஸாக இருப்பார். இதுவும் ஒன் ஆஃப் த சிக்மா குவாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா சிக்மா மெல்ஸும் எப்பவுமே வந்து காமன் கம்போஸ்டாக இருந்துட்டு இருப்பாங்க. எந்த சுச்சுவேஷன்லையுமே எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன்லையுமே பேசுறத காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த 1% இதெல்லாம் 99% தான், அந்த 1% வந்து ரொம்ப ரொம்ப ருத்லெஸ்ஸா மோசமான கோவக்காரங்களா இருப்பாங்க. அந்த 1% நம்ம அந்த பட்டன் தப்பான பட்டனை போய் அழுத்திட்டோம்னா நிச்சயமா பாம் வெடிஞ்சிடும், அந்த அளவுல இருக்கிற ஒரு மென்ஸ் இருந்துட்டு இருப்பாங்க. சிவபெருமானும் அதே மாதிரிதான், பயங்கர கூலா இருப்பாரு, பயங்கர காமா இருப்பாரு. ஆனா வந்து அந்த 1% இவருடைய கோவத்தை யாராலையுமே தாங்க முடியாது, இந்த உலகத்தால கூட தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்றது விஷ்ணு பகவான் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இவருடைய கோவம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, தாட்சாயணி அப்படின்னு சொல்லப்படுற இவருடைய முதல் மனைவி இறந்து போகும்போது அவங்க எப்படி இறந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இவருடைய இவரை வந்து தப்பா பேசியிருப்பாரு அவங்க அப்பா, தாட்சாயணியோட அப்பா வந்து சிவபெருமான தப்பா பேசியிருப்பாரு, இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வேற மாதிரி பேசும்போது அந்த கோவத்திலையும் அவருடைய கணவர் மேல இருக்கிற அந்த பதிபக்தியை காட்டுறதுக்காக தன்னை எரிச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஃபுல்லா எரிஞ்சு அந்த உடல் வந்து கொஞ்சம் சாம்பல் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் போது அந்த உடலை வந்து தோல் மேல தூக்கி போட்டுட்டு ருத்ரதானம் ஆனார் சிவபெருமான் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஸோ இந்த கோவம், இந்த ருத்ரதானம் நிகழும் போது உலகமே அழிகிற நிலைமைக்கு கூட போயிட்டு இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுங்க. இந்த டைம்ல தான் வந்து விஷ்ணு பகவான் வந்து அவருடைய சுதர்சன சக்கரத்தால அந்த அவர் சிவபெருமான் வந்து அவர் தோல் மேல தூக்கி போட்டுட்டு ஆடிட்டு இருக்க அந்த தாட்சாயணியோட உடல்ல வந்து விடும்போது இந்த உடல் வந்து 108 சக்தி பீடங்களா சிதறிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சிவபெருமானுடைய கோபம் அப்படின்னு சொல்லப்படுறது ருத்ர தாண்டவமாக வெளிப்படும். எவ்வளோக்கு எவ்வளோ காமாக கம்போஸ்டாக இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கிற பீப்பிளை வந்து நிச்சயமாக சீண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1% வேற லெவலில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு சிவபெருமான் வந்து ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளும் இருப்பார். இதுவும் வந்து அவருடைய ஒரு சிக்மா குவாலிட்டி அப்படின்ற தெரிஞ்சுக்கிங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஹார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபாலோயிங் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், எது என்ன நடந்தாலுமே கூட சரி, உலகமே தலைகீழாக போனாலுமே கூட சரி, எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் கரெக்டாக இருப்பேன்னு சொல்லப்பட்ட விஷயத்தையும் சிவபெருமான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. இதனால தான் வந்து சிவபானம்னு சொல்லப்படுற கஞ்சா அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து அவர் வந்து உட்கொள்றதா இருக்கலாம், அப்புறமா அவர் 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 உண்டு அவர் வேலைன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறதா இருக்கலாம், தியான வடிவத்தில் மட்டுமே உட்காந்துட்டு இருக்கிறதா இருக்கலாம், இவரெல்லாம் இந்த செயலெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்படும். இவர் வந்து உண்மையில நம்ம மேலே கேரிங்காக தான் இருக்காரா, ப்ரே பண்ற பக்தர்கள்லாம் வந்து பாத்துக்கிறாரா, இவர் எதையுமே கண்டுக்காத மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அந்த இடத்துல சிவன் வந்து காட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன் அவன் மனசை ஃபாலோ பண்றான்னா அவனுக்கு என்ன தோணுதோ அதை ப்ராப்பராக செஞ்சுட்டே போயிட்டு இருக்கான், யாருக்காகவும் ஷோ ஆஃப் பண்ணல, யாருக்குமே அதை செய்யறான் அப்படின்ற மாதிரியான விஷயத்துல காட்டல, எல்லாத்தையுமே தாண்டி யாருக்குமே ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அவசியம், நான் கடவுள் பண்ண அப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கூட எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த ஹார்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரை தேடி இங்கே எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒருத்தன் தனித்தனியே மாற்றிக்கும் போது அவனுடைய கர்ம வினைகளையுமே ஜெயிச்சிடலாம், எதை பற்றியுமே கவலைப்படாமல் நமக்கு தோன்றதை நமக்கு சுத்தமான மனசோட செஞ்சுட்டே இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தையும் வந்து ஆழமாக காமிச்சிட்டு இருக்கிறதுனால யார் அவங்களுடைய ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களும் வாழ்க்கையை ஜெயிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிக்மா குவாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ எண்டாவது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வேர் தேர் இஸ் த வில் தேர் இஸ் த வே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த பிரச்சனை சரி பண்ணணும் அதை பண்ணணும், இந்த பிரச்சனை சரி பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலேயே நம்மளுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளை எதுவுமே செய்யாது. காரணம் நாம் சரி செய்ய வேண்டியது நம்மளுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் தான் தவிர்த்து வெளியில் இருக்கிற விஷயத்த கிடையாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை இந்த உலகத்தையே காட்டுற கடவுள் தான் சிவபெருமான். அதனால தான் அவர் வந்து ஒரு அக்மார்க் சிக்மா மேல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.